நீங்க அங்க உட்காருங்க. அப்புறம் இந்த கேமராவை பார்த்து பேசுங்க. ஓகே, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. நீ கேளு, நான் சொல்றேன். ஆ சரி. ஓகே, எப்படி உங்களுக்கும் நம்ம சூரிய தர்மாஜிக்கும் இந்த தந்திர கலையில ஆர்வம் ஏற்பட்டுச்சு? சொல்றேன். மந்திர வித்தியை கத்துக்கிட்ட குற்றத்துக்காக எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாங்க. எங்க போறதுன்னே தெரியாம அலைஞ்சு திரிஞ்சோம். ஒரு கட்டத்துல தற்கொலை செஞ்சுக்கலான்னு கூட தீர்மானிச்சோம். அந்த சமயத்துலதான் ஒரு கோயில் தரிசனத்துக்கு போறப்போ ஒரு சாமியார பார்த்தோம். எங்க சோக கதையை கேட்டு அவர் ஒரு பூஜை மந்திரத்தை உபதேசிச்சார். மகா காளியோட வசிய பூஜை பௌர்ணமி நாளிலோ சதுர்த்தி நாளிலோ ரெண்டு பேரும் ஒரே மனசா இருந்து பூஜை செய்யணும். ஆண்டவனையும் கத்து கொடுத்த குருவையும் மனசுல தியானிக்கணும். கணவனும் மனைவியும் மனசொத்து தான் இந்த பூஜையை செஞ்சு முடிக்கணும். ராத்திரி ரெண்டாம் ஜாமத்துல தொடர்ச்சியா 7 நாளும் 1008 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி ரத்த புஷ்பத்தால தேவதையை பூஜிக்கணும். பூஜையை தடுக்கிறதுக்காக மாயபூதங்கள் வரும், ஆனா பூஜையை நிறுத்தவே கூடாது. அப்படி நடந்தா ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு மரணம் நிச்சயம். பூஜை முழுமையடைஞ்சா சர்வ அலங்காரியா காளி உருவத்தை நீங்க உங்க மனசுல தெளிவா பார்க்க முடியும். வேற எந்த கதியும் இல்லாத நிலைமையில ரொம்ப சிரத்தையோட நாங்க பூஜை செஞ்சோம். எவ்வளவோ தடைகள் வந்துச்சு, ஆனா நாங்க தளரவே இல்லை. கடைசியில காளியோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் சுவாமிஜியும் நானும் அருள் வந்து சொல்றது எல்லாமே காளியோட வார்த்தைகள் தான். தேவி ஓம் மகா காளியை நமஹ. இந்த ரகசியமான பூஜைகளை பத்தி சொல்லுங்க. எல்லாத்தையும் இன்னைக்கே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போல இருக்க. இன்னைக்கு இது போதும். நித்திய பூஜைக்கு நேரமாச்சு. ஆசிரம வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு மாயாண்டி உனக்கு உதவி செய்வான். தேங்க்யூ வெரி மச். தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சதில்ல, இனி நீ திரும்பி போயிடலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு பூஜை செய்யணும்னு தர்மாஜி சொல்லியிருக்காரு. இந்த பூஜையை செய்யறதுல ஒரு அர்த்தமும் இருக்கிறதா தெரியல. கெடுதல் தான் நடக்கும் தோணுது. வேண்டாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் திரும்பி போயிடுறேன். ஆனா அதனால சுவாமிஜி கோவப்பட்டா? சரிதான், ஆனா நான் அவரோட மனைவிங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. இப்பவே நான் என்னோட பொறுமையெல்லாம் இழந்துட்டேன். என்ன கர்மம் பிடிச்ச பூஜைனாலும் என்னால இதை சகிச்சுக்க முடியல. நீங்க இப்படி சந்தேகப்படுறது எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு ஆசிரமத்துல இருக்கோங்கிறது நீங்க மறந்துட்டீங்க. நான் உங்க பேச்ச கேட்க போறதில்ல. தேவி மகமாய், தேவையில்லாத சிந்தனை எல்லாம் எனக்கு வருது. இன்னும் மன்னிச்சிடுமா? Oh,
வேண்டாம், தண்ணிய போட்டு அலம்பல் பண்ணாத, சுவாமிஜிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரியட்டா, எல்லாம் தெரியட்டும். என்னோட மோகனா செத்துட்டா, நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் நான் கொல்லுவேன், என்ன முத்து, மாயாண்டி யாரையும் கொல்ல போறதா? அது ஒன்னும் இல்லப்பா, தண்ணிய போட்டு உளறான். அவன் மொரப்பண்ணு மோகினின்னு ஒருத்தி இருந்தா. ஒரு நாள் பூஜை முடிஞ்சதும் திடீர்னு அவன் காணாம போயிட்டா. சாமிஜி தான் காலி பண்ணிட்டாருன்னு இவன் சொல்றான். என்ன மொத்தம் சொல்ற? அவன் யார் கூடயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், இவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். நீ எங்க எங்க? அது வந்து சத்தம் கேட்டு வந்த, வேற ஒண்ணு இல்ல. நான் பஞ்சபூதங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நான் தான் சிவன், நீ சக்தி, தேவி. நான் உன்னோட ஒன்னாக போறேன். நீ எப்பவாவது இதை பத்தி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏதோ பயப்படுறா, எதையும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா, அதுதான் ஏன்னு புரியல. அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ என் பக்கம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணணும். காளி மேல சத்தியம். ஓகே, காளி மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நடந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன், போதுமா? சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ரகசியத்தை காப்பாற்றணுங்கிறது தான் சட்டம். அதை மீறக்கூடாது. ஆனால் உனக்காக மீறப்போறேன். சுவாமிஜிக்கு தெரிஞ்சதுன்னா? இல்லை, தெரியவே தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கட்டுப்பாட்டை இழக்கக்கூடாது. நீ அவரோட சிஷியருங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. அன்னைக்கு ஸ்வேதா உடம்புல புகுந்திருந்த ஆவியோட பேசினப்ப தெரிஞ்சது ஒரு நடுங்க வைக்கிற உண்மை. பயங்கரமான கொலை நடந்த போட்டோகிராஃபர் ராமநாதன். அப்போ ஒரு நாள் ஒரு பிலிம் ப்ராஜெக்டுக்காக ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போட்டோ செஷனுக்காக போனேன். என்னை காப்பாத்த சொல்லி நான் கதறினேன். ஆனா அவ என்னை கைவிட்டுட்டா. நம்ம சுவாமிஜியோட தம்பிதான் செத்து போன ராமநாதன். அவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான மரணம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வத்தோட பேரை சொல்லி பரிகாரங்கிற பேர்ல சுவாமிஜி ஸ்வேதாவை மிரட்டி இருக்க. கிரண், கிரண், thank you.
இந்த பக்கம் வராதேன்னு அப்பவே சொன்னேன்ல. தப்பா நினைக்காதீங்க, நான் இங்க வந்தது அந்த போட்டோல இருக்கிறது யாருமா? அதான் என் மக ராமநாதன். எஸ், ராமநாதன். ஏ தம்பி நில்லு. எனக்கு அவ வேணும், தடுக்க பாக்குறேன். எனக்கு ஸ்வேதா வேணும். வேணும் வைக்கிறேன்.